நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவதை தடுக்க வரும் மே மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மக்கள் கூடுவதை தவிர்க்கவும் கொரோனா பரவலை தடுக்கவும் போலீசார் நேரம் பார்க்காமல் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் புதுச்சேரியில் எஸ்பி ஒருவரின் செயல் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. புதுச்சேரி ஐஆர்பிஎன் பிரிவு எஸ்பியான சுபாஷ் என்போருக்கு திருப்புவனை, மதகப்பட்டி உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் ஊரடங்கு கண்காணிப்பு பணி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே பகுதியில் பணியிலிருந்த ஊர்காவல்படை பெண் காவலரிடம் சுபாஷ் தவறாக நடந்து கொண்டதாக திருப்புவனை காவல் நிலைய போலீசாருக்கு புகாரும் சென்றது. இதையடுத்து திருப்புவனை போலீசார் சம்பந்தப்பட்ட பெண் காவலர்களிடம் விசாரணை நடத்தினார். விசாரணையில் எஸ்பியான சுபாஷ் பெண் காவலர்களிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து காவல்துறை தலைமையகம் உத்தரவின் பேரில் சுபாஷ் மீது 4 பிரிவுகளின் கீழ் திருப்புவனை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர். தற்போது சுபாஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டும் வருகிறது. கொரோனா ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் அத்துமீறி நடந்து கொண்டதற்காக எஸ்பியை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவமானது புதுச்சேரி காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.